கங்கை கொண்ட சோழபுரம் மாளிகை மேடு அகழ்வாராய்ச்சியின் போது 25 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட பழங்கால மண்பானை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் அருகே உள்ள மாளிகை மேடு தொல்லியல் தளத்தில் 2ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியினை கடந்த மாதம் தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அகழ்வாராய்ச்சி நடந்து வரும் நிலையில் பல்வேறு பழங்கால பொருட்கள் கிடைத்து வருகிறது. தற்போது 25 சென்டிமீட்டர் உயரமும் 12.5 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட பழங்காலத்து மண்பானை ஒன்றும் மண்ணாலான கொண்டி மூக்கு மற்றும் 30 அடுக்கு கொண்ட செங்கல் சுவரும் கண்டெடுக்கப்பட்டது. 25 சென்டிமீட்டர் உயரம் மற்றும் 12.5 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட இந்த பானையானது ஒரு பகுதி சிறிது உடைந்த நிலையில் காணப்பட்டது. கல்வெட்டு ஆதாரங்களின் உதவியுடன் மாளிகை மேட்டில் கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட முதல்கட்ட ஆராய்ச்சியில் செங்கல் அமைப்பு மற்றும் ஏராளமான அலங்கரிக்கப்பட்ட கூரை ஓடுகள் வடிவில் அரச அரண்மனையின் கட்டமைப்பு எச்சங்கள் கண்டறியப்பட்டன. கடந்த 4ஆம் தேதி செப்புக்காப்பு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்து தற்போது முழுமையான மண்பானை கண்டெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதுவரை தளத்தில் கிடைத்த பழங்கால பொருட்களில் செப்பு நாணயங்கள் மற்றும் செம்பு பொருட்கள், இரும்பு ஆணிகள், கண்ணாடி மணிகள் மற்றும் வளையல்கள், அலங்கரிக்கப்பட்ட கற்கள் மற்றும் சீன பொருட்கள் ஆகியவை அடங்கும்.